பொழுது கோட்டையிலே கொடியேற்றி வைத்துவிட்டு நான் கச்சத்தீவை மீட்டெடுப்பேன் என்று பேசினாரா இல்லையா? முதலமைச்சர் அம்பாசல் 91க்கு பிறகு மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த கேள்வியை கேட்பதற்கு திமுக உறுப்பினர்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. திமுக ஆட்சியில் இருந்த போதுதான், திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. 1974 1976 அப்போதைய மத்திய அரசு இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்ட போது அவர்களுடைய தலைவர் அன்றைய முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அதை தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? அதை எதிர்த்து ஏதாவது போராட்டம் நடத்தினாரா? ஒன்றுமே இல்லையே. தாரை வார்த்து விட்டு இத்தனை ஆண்டுகள் கழித்து 91 நீங்கள் பேசினீர்களா இல்லையா என்றால், நான் பேசினேன். ஒரு மாநில அரசின் அதிகார வரம்பு எதுவரை உள்ளது என்பதை உணர்ந்து அறிந்து பேசினேன். மத்திய அரசு மூலமாக நான் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று பேசியிருக்கிறேனே தவிர, நான் ஒரு படையை திரட்டி கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று பைத்தியகாரத்தனமாக பேசவில்லை. கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டோம் என்கிறாலே உச்ச நீதிமன்றம் வரை சென்று அபிடவிட் போட்ட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் போட்டார். இன்னொன்னு சொல்லு. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இன்றைக்கு இவ்வளவு பேசுகின்ற திமுக உறுப்பினர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அன்றைக்கு கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட போது ஏன் பேசாமல் இருந்தார்கள்? அன்றைய திமுக முதல்வர் ஏன் மௌனம் சாதித்தார்? ஏன் அதை கொடுக்க அனுமதித்தார்? உச்ச நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுத்தது நான். 2008 மத்திய அரசை அணுகி அணுகி எந்த பயனும் இல்லை என்று தெரிந்த பிறகு நான் தனிப்பட்ட முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். அப்போது இங்கே முதலமைச்சராக இருந்தவர் திரு கருணாநிதி. அப்போது மத்திய அரசு அதற்கு கச்சத்தீவை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? மாண்புமிகு பேரவை தலைவர்களே, எதிர்கட்சியினர் எவ்வளவுதான் கூச்சல் போட்டாலும் உண்மைகளை மறைக்க முடியாது. கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதற்கு திமுக தான் காரணம், அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி தான் காரணம். இன்று மீனவர்கள் படும் அல்லல்களுக்கெல்லாம், சகித்துக் கொள்ளும் இன்னல்களுக்கெல்லாம் காரணம் திமுக தான், திமுக தான், திமுக தான். அதை எத்தனை கூச்சல் போட்டாலும் மறைக்க முடியாது. 2008 நான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த போது அப்போது மத்திய அரசின் சார்பில் அதற்கு கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் செய்யப்பட வேண்டும். அதே போலவே உச்ச நீதிமன்றத்திலிருந்து தமிழக அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. தமிழக அரசும் ஒரு நோட்டீஸ், அங்கே ஒரு கவுண்டர் அஃபிடவிட் அங்கே ஃபைல் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? மத்திய அரசு என்ன அஃபிடவிட் ஃபைல் செய்கிறது என்பதை பார்த்துவிட்டு அதன் பின்னர் தமிழக அரசின் அஃபிடவிட்டை ஃபைல் செய்யலாம் என்றார். இதுதான் கச்சத்தீவை மீட்கும் லட்சணமா? அந்த உணர்வாவது திமுகவிற்கு இருக்கிறதா? அன்றைய தினம் மத்திய அரசு என்னுடைய வழக்கை தூக்கி எறிய வேண்டும். கச்சத்தீவை மீட்க முடியாது, ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்ய முடியாது, அது முடிந்து போன பிரச்சனை என்று உச்ச நீதிமன்றத்தில் கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் செய்தது. அதே ரீதியில் தான் தமிழக அரசும் அன்றைய தினம் கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் செய்தது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதற்கு மேல் இதை பற்றி திமுக பேசுவதற்கு அருகதை இல்லை என்று